Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I'm Indu. இன்னைக்குள்ள ரெசிபி வந்து ஒரு புட்டு தான். மொதல் தடவைலாம் செய்கிற ஆளுங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் நீங்கள் பார்த்த மாதிரி ராகிர புட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ரெடிமேட் உள்ள புட்டு மாவு இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். முதல் வந்து இதுக்கு தேவையான அளவுக்குள்ள உப்பு போட்டு நல்லா கையில் இல்லாட்டினா ஒரு ஃபோக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் சூடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் முதல் எடுத்திருக்கிறேன். ஃபோக்கு வச்சு நான் முதல் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சூடு போகிறதுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கையிலே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு தண்ணீர் அளவெல்லாம் கரெக்டாக தெரியும். அடியிலெல்லாம் நிறைய மாவு இருக்கு நமக்கு கலந்து விட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டோம், ஏன்னா மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, அதனால் இது நான் வந்து 1/4 கப் தான் சேர்த்திருக்கிறேன். இதில் மறுபடியும் முத கொஞ்சம் ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலே நம்ம கலந்து விட்டுறணும். முத பார்க்கும்போது கொஞ்சம் மாவு கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் இந்த ராகிக்கு வந்து கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி தேவைப்படும். அரிசியில் புட்டுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. இது வந்து முத ஒரு 10 இல்லைன்னா அதில் காலும் கூடுத நேரம் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் நார்மலி இப்போ எப்போதுமே புட்டு செய்யணுனால கையிலே இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஆனாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி புதுசாக செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம் புட்டு செய்ய கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் நீங்கள் 1 கப் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் அது மேலே இப்படியே தட்டி கொடுத்தேன்னா அந்த சின்ன சின்ன கட்டையாக இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். நல்லா சாஃப்டாக அப்படியே தூளாக வரும். இது நான் வந்து ஒரு தடவு கடையில் புட்டு வாங்கிக்க போன பற்றி இங்கே தான் வந்து இந்த இட்லி மாதிரி ஷேப்பில் புட்டு விற்பாங்க. அவங்க வந்து இந்த மெத்தடில் தான் மாவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஞானம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஈஸியாக தான் வருது. இது இல்லாட்டினா நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸ் இருக்குல்ல அதில் போட்டு ஜஸ்ட் 1 பல்ஸ் பண்ணி எடுத்தாலும் மிக்ஸியில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இது வந்து 2nd டைம் செஞ்சு பார்க்குறேன். ஏற்கனவே அரிசி புட்டில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கேயும் வந்து இந்த புட்டெல்லாம் ஃபேமஸ் தான், ஆனாலும் இட்லி மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஆனால் உள்ளில் வந்து ப்ரௌன் சுகரெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பண்டான் லீஃப்லெல்லாம் வேக வச்சு எடுத்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிறதுக்கு தான் நான் ஒரு பிளேட்டில் போட்டு முத இந்த மாதிரி குத்துனது. இப்போ மறுபடியும் நான் எடுத்த போல்லே போடுறேன். ஏன்னா வந்து நம்ம புட்டு செய்யும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கணும். அதுக்கு வேண்டி இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அப்படி ஒட்டின மாதிரி வரும். அப்படியே தூள் மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஒட்டின மாதிரி இருந்தால் தான் மாவு நம்ம புட்டு செஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கு. இப்போ நார்மல் நம்ம வந்து புட்டு செய்கிற பாத்திரம் இருக்குல்ல அதிலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு பெரிய ஸ்டீமரில் ஃபுல்லாகவே அப்படி வச்சு மேலே தேங்காய் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நான் இது வந்து முந்தையே வச்சிருக்கிற ஒரு பாத்திரம் தான். அடியில் வந்து முத நம்ம தேங்காய் போட்டு ஒரு லேயர் பண்ணணும். ஜஸ்ட் வந்து உங்களை காட்டுறதுக்கு தான் இப்படி செய்கிறேன். நார்மலி வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கையில் எடுத்து போட்டாலும் ஒரு லெவலாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவும் மறுபடியும் இந்த தேங்காயும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். முத தடவைலாம் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடச்சிருப்பேன். நான் வந்து 1/5 ஸ்பூன் அளவுக்கு 2 லேயர்லும் போடுறேன். கூட லேயர் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாவோட அளவு குறைச்சிட்டு 3 ஸ்பூன் வச்சு போட்டாலும் உங்களுக்கு வந்து 3 லேயராக கிடைச்சிடும். ஸோ நம்மளோட பாத்திரம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அந்த லெவலுக்கு நமக்கு வந்து புட்டு செஞ்செடுத்துடலாம். இல்லாட்டினா நீங்கள் சின்ன கப்ஸ் இருக்குல்ல ஸ்டீல், அதுண்ட அடியில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு இந்த மாவும் வச்சு நார்மலாக ஸ்டீமர் பாத்திரத்திலே கூடயும் நீங்கள் வந்து புட்டு செஞ்செடுத்துடலாம். கடைசி லேயரில் நம்ம வந்து தேங்காய் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது வந்து 7 நிமிஷம் தான் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட டைமர் இருந்துச்சுன்னா முத தடவைலாம் செய்யும்போது செட் பண்ணி வச்சுக்குங்க. டைமர் செட் பண்ணலாட்டி கூடயும் உங்களுக்கு இந்த புட்டு குக் பண்ணும்போது மேலே ஹோல்ஸ் வழியாக நல்ல வாசம் வரும். அப்போமே நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு பிடிச்சிட்டு பின்னாடி ஏதாச்சும் வச்சு இப்படி குத்தி விட்டேன்னா புட்டு கரெக்டாக நமக்கு பிளேட்டில் வந்து உடையாமல் விழுந்துடும். இன்னொன்று வந்து முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மாவு கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா 3 லேயராகவும் நீங்கள் எடுத்துடலாம்.
மாவு வந்து சரியாக நனையாமல் இருந்தாலும் இல்லாட்டினா புட்டு வந்து வேகாமல் இருந்தாலும் நம்ம இப்படி எடுத்து வெளியில் ஆக்கோல அந்த சமயத்தில் எல்லாமே அப்படியே தூள் மாதிரி உங்களுக்கு கொட்டிடும். அந்த டைமில் நீங்கள் பயப்பட தேவையில்லை, மறுபடியும் எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆகிடு. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சீனி தொட்டு சாப்பிடுவேன், சில சமயம் பப்படம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு சாப்பிடும், கறியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எந்த வெயில் வேணுங்களும் புட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவிலெல்லாம் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே புட்டு தான். ஸோ விதவிதமாக நம்ம புட்டு செய்கிறது ஆக்சுவலி வந்து நல்லா ஸ்டீம் பண்ண ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். இந்த ராகிரோல புட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தரவாவது செஞ்சு பாருங்கள். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரையாக போயிடுச்சு அந்த மாதிரினா மறுபடியும் தண்ணி நல்லா தளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உதிர்த்தெடுத்து நீங்கள் வந்து ஸ்டீமரில் வச்சும் அவிச்செடுத்துடலாம், அல்லாட்டினா மறுபடியும் அந்த புட்டு பாத்திரம் இருக்குல்ல அதிலே செஞ்செடுத்தாலும் பஞ்சி மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இல்லை நாளைக்கு எடுக்க இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் தண்ணி தளிச்சுட்டு மைக்ரோவேவில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகி மாவு வந்து இப்போ நம்ம அரிசி மாவு சாப்பிட்ற காலம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பசிக்கா. ஸோ மோஸ்ட்லி வந்து டயட் பண்ணுற ஆளுங்களுக்கு அதே மாதிரி டயபெட்டிக் உள்ள ஆளுங்கள்லாம் நிறைய ராகி மாவு சாப்பிட்ற ரொம்ப நல்லது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.